ஆல் இண்டியா ரேடியோ, வாங்க பேசலாம். கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் இன்று எழுத்தாளர் மற்றும் வீணை இசைக்கலைஞர் எஸ் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். இன்று நாம் சந்திக்க இருப்பவர் விஜயலட்சுமி சிவசுப்பிரமணியம் அவர்கள். இவர் மிக சிறந்த எழுத்தாளர், வெண்பாக்கள் எழுதுவதில் வல்லுநர், தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரை தான் நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம்மா. மேடம், உங்களுடைய சொந்த ஊர் எது சொல்லுங்களேன்? என்னுடைய சொந்த ஊர் இந்த வான் பொய்ப்பெனும் தான் பொய்யா காவிரியாறு பாயும் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவையாறு என்ற திருத்தலம். சங்கீத மும்மூர்த்திகள் ஒருவராகிய தியாகராஜ சுவாமிகள் அங்கே வாழ்ந்து வளர்ந்து ராமபிரமத்தை 91 கோடி மந்திரங்களால் உச்சரித்து இறைவனுடைய பாதத்தை அடைந்தவர். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஊர். அந்த ஊரின் இறைவன் ஐயாரப்பன். 5 நதிகளும் ஓடுகின்ற காரணத்தினால் அதற்கு ஐயாறு என்ற பெயர். அது வடமொழியில் பஞ்சநதீஸ்வரர் என்று சொல்வார்கள். திருவையாறு அப்படின்னும் போதே அங்கே வந்து உங்கள் பக்திக்கும் பாடல்களுக்கும், அதாவது கர்நாடக இசைக்கும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடமாகவும், 5 நதி பாயும் ஊரில் இருந்து வந்ததால் தான் உங்களுக்கு இத்தனை தமிழில் மீது மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கொண்டு காவிரி ஆறு போல உங்களுடைய தமிழும் கரை புரண்டு ஓடுகிறது. தாய் தகப்பனார் பற்றி சொல்லுங்களேன். என் தந்தையார் வித்வான் எச் வெங்கடராமன், தமிழ் பேராசிரியராக திருவையாறு அரசர் கல்லூரியிலே பல்லாண்டுகள் பணியாற்றியுள்ளார். இவருடைய மாணவர்களிலே குறிப்பிடத்தகுந்தவர் என்று சொன்னால் தமிழ் உலகே அறிந்த பண்டித வித்வான் தி வே கோபால ஐயர், முனிவர் தமிழண்ணன், முனிவர் அறிவொளி, முனிவர் ராஜேந்திரன் தமிழ் வளர்ச்சி இயக்குநராக இருந்தவர், முனிவர் தி ராசகோபாலன், புலவர் உதய மு வீரையன் போன்ற எண்ணற்றோர் இவருடைய மாணவர்களாக இருந்து இன்று தமிழ் பேரறிஞர்களாக நடமாடுகின்றனர். இம் தந்தையார் நற்றினை என்ற சங்க நூலுக்கு உவேசா நூலகம் வாயிலாக உரை எழுதி அவர் எழுதி வைத்த குறிப்புகளை கொண்டு பத உரை, உரை முடிவு, வினை முடிவு, மேற்கோள்கள் எல்லாவற்றையும் அனைத்தையும் தன் கைப்பட எழுதி அதை உவேசா நூலகத்திலே கொடுத்து அச்சேற்றியவர், பதிப்பித்தவர் என்ற ஒரு பெருமை எனக்கு உண்டு. அவருடைய மாணவர்களில் முதலாக குறிப்பிடத்தகுந்தவர் 1944-45 படித்தவர் பண்டித வித்வான் தி வே கோபாலையர். தி வே கோபாலையர் தமிழ் இலக்கண கடன் என்று சொல்லலாம். அத்துணை இலக்கண நூல்களையும் நச்சினாருக்கு நீர் உரிய உரை, இளம்புணர் உரை என்று அனைத்து உரைகளையும் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர். அத்தகு பெருஞ்சான்றோர் எம் தந்தையாரிடத்திலே படித்த ஒரு பெருமை எனக்கு மிகவும் உண்டு. இந்த கோபாலையர் பல நூல்களை இன்று எழுதியுள்ளார். சிவக சிந்தாமணியும் சிறப்பதிகாரமும் அப்படியே பாராமரே சொல்லி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னும் உண்டு. எம் தந்தையாரும் அவரும் இணைந்து இல்லத்தில் உட்கார்ந்து கொண்டு சேனாவரியம் போன்ற உரைகளை எல்லாம் பல மணி நேரங்கள் பேசி கொண்டிருப்பார்கள். மிக அவரும் கேட்பதற்கு தேன் போன்று இனிக்கும். தமிழ் என்றாலே தேன் அல்லவா, அவ்வளவு இனிக்கும். என் தந்தையார் 78 ஆம் ஆண்டு அவர் ஓய்வு பெற்றார். பின்பு சென்னை வந்தார். சென்னை வந்த பிறகுதான் நற்றினைக்கு இவர் உரை எழுதினார். ஆதீனத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல் ஊதியமின்றி தமிழ் இலக்கிய இலக்கண வகுப்புகளெல்லாம் நடத்தினார். அப்புறம் வள்ளுவர் கோட்டத்தின் திருக்குறள் வகுப்புகளை 4 ஆண்டுகள் நடத்தினார். எங்கள் தாயார் பொறுமைக்கும் அன்பிற்கும் இலக்கணமாக திகழ்ந்த திருமதி வே அவையாம்பாள் அவர்கள், தமிழ் அறிஞரான மகா மகோபாத்யாய தட்சிணாத்திய கதாநிதி என்று போற்றப்பெற்ற மீனாட்சிந்திரம் பிள்ளை அவர்களுடைய மாணவர் டாக்டர் உவே சாமிநாதையர் அவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர் என்னுடைய தாயார். அதன் காரணமாக அவருக்கும் தமிழிலே ஆர்வம் உண்டு. அதே சமயத்தில் அவர் மகாராஜபுரம் விஸ்வநாதையர் என்ற பெரிய இசை வித்வானிடம் கர்நாடக சங்கீதம் முறைப்படி கற்றவர். அதன் காரணமாக பாடல்களையும் நன்றாக பாடக்கூடிய ஒரு திறமை உண்டு. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கம்மா சொல்லுங்களேன்? திருவையாறு அரசர் கல்லூரியிலே 4 ஆண்டுகள் பயின்று முதல் வகுப்பு பெற்று முதுகலை தமிழ் சென்னை பல்கலைக்கழகம் வாயிலாக
முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றேன். என்ஃபில் முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றேன். என் கணவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய பணியை நான் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் காப்பீட்டு நிறுவனத்தினே நான் நிர்வாக அதிகாரியாக 25 ஆண்டுகள் பணியாற்றினேன். நீங்கள் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால் தமிழாசிரியர் பணியை எத்தனை ஆண்டுகள் செய்தீர்கள் அது சொல்லுங்களேன். திருமணத்திற்கு முன்பு 6 ஆண்டுகள் தமிழாசிரியாக பணியாற்றினேன். தந்தையார் உங்களுக்கு அந்த கற்பித்த விதம் இன்றும் உங்களுக்கு நினைவில் இருக்கிறது. கம்பராமாயணம் ராகத்தோடு தான் பாடணும். எனக்கு நன்னையும் இல்லை நீ என் மகன் பரதன் தனக்கு நன்னையும் இல்லை அப்படிங்கிறார். அதை சொல்லணும் அப்பா, ராகத்தோடு சொல்லணும் நீ. அதே மாதிரி சூர்பனகை நடந்து வரா, அவதோ அரக்கி, ஆனால் அழகான பெண்ணாக குமரியாக வருகின்றியா. அதில் அவர் என்ன சொன்னார், மென்மைக்கு என்ன தான் மெல்லினம் தானே, அதுக்கு முதுவாக அன்னம் போல நடந்து வருகின்றாளாம் அவள். அதை சொல்லும்போது அந்த பாடல் அவர் அழகாக இடையின சேர்த்துருப்பார் நிறையா. பஞ்சு ஒளி விஞ்சு கொளி பல்லவும் அணுங்க செஞ்செவிய கஞ்சனுமி சீரடி எள்ளாகி அஞ்சலில மங்கையென அன்னமென மின்னும் கஞ்சமென நஞ்சமென வஞ்சி மகள் வந்தாள். கம்பராமாயணம் அப்படின் போது ஒளிகளோடு இசைந்த பாடல்களை தான் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசிரியரும் சொல்லியிருக்காங்க. கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கும்பொழுது கும்பகர்ணை எழுப்ப முடியாது, ஆனால் உலக்கை வைத்து தான் இடித்து இடித்து கும்பகர்ணை எழுப்புவதாக அந்த பாடல் அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசிரியர் வந்து அந்த பாடலை பாடி காட்டுவாங்க. உலக்கையை கொண்டு இடிக்கிறார் இல்லையா, அந்த இடிக்கிற சத்தமாக வரும். உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இறங்குகின்றது எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல் விற்படித்த கால தூதன் கையினே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். புறநாற்று எல்லாம் பண்பு நலங்கள் நிறைய எடுத்து சொல்லியிருக்கார். பாரி பாரி என்று பழையத்து ஒருவர் புகழ் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்ல ஈண்டு மாறியும் உண்டு உலகு புறப்பதுவே என்கிறார். பாரி அவர்தான் இருக்கானா, இல்லை மாறி மழையை கூட இருக்குது பாரியை மட்டும் நீ சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வஞ்சப்புழிச்சேணியாக பாரியை உயர்த்தி சொல்கின்றார். பாரிக்கும் மாரிக்கும் ஓமான உமயமாக எடுத்து சொல்கின்றார். உபய நடராஜன் அவர்கள் என்னை அழைத்தார். ஒரு 100 அருணை அணிந்துரை எழுத வேண்டும் அம்மா கொஞ்சம் வரியிருக்கிறார் என்று கேட்டார். ஒத்துக்கொண்டு அங்கே சென்றேன். மலர்மிசை ஏகி நான் மானடி சேர்ந்தார் நிறைமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்கிறேன். மரமிசை ஏகி நான் மானடி சேர்ந்த ஏகி நான் இறந்த காலத்தில் வந்திருக்கு. மரமிசை ஏகி நான் ஏகுவார் தானே வரணும். ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்னு என்று சொல்லியிருக்கார். ஏகினான் என் இறந்த காத்தான் ஏன் சொல்லியிருக்கார், இதுக்கு கிராமத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு என்னை கேட்டார். இருந்தாலும் படித்தது எல்லாம் மனசில் இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆமாம், சோறு உண்டாயோ என்று வாயில் நின்று நண்பன் கேட்டபோது உண்ணாது இருக்கின்றவன் உண்டு விட்டேன் வந்து விட்டேன் என்று எதிர்காலத்தன் சொல்கின்றான். எதற்காக, ஒரு விரைவு பற்றி. அதில் பல காலத்து சொல்லுவான் ஏன், தெளிவு பற்றி விரைவு பற்றி என்று சொல்வது போல விரைவு பற்றி உண்டு விட்டேன் வந்து விட்டேன் என்று சொல்லுவானே, அதே போல மரமிசை ஏகுவார் மலர் போன்ற இதயத்தை மனத்தினை கொடிகொள்ளுபவன் ஏகுவன் அடைபவன் ஏகினான் என்றான் சேர்ந்தார் நினைந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று சொன்னார் சார். இறந்த காலத்தான் சொல்ல வேண்டியது எதிர்காலத்தான் சொன்னார். தொன்காப்பியத்திலிருந்து வினியில் இருந்து நூற்பாவையை நான் எடுத்தவருக்கு உடனே சான்று காட்டினேன். மகிழ்ச்சி அடைந்தார். வீட்டுக்கு நான் வந்தவர் கூட எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நார் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிம்பார். நார் என்ற சொல்லுக்கு என்ன சார், எந்த நார் சொல்கிறீங்க நீங்கள், பூ தொடுக்கிறனார். அம்மா இந்த இந்த கேள்வி ஒன்றும் கேட்பேனா, அதுக்கு எந்த பொருள் சொல்லணும் நீ சீக்கிரம் அப்படிம்பார். வர இந்த காஃபி குடிச்சிட்டு இன்னும் காஃபி அப்புறம் சாப்பிடலாம், இப்போ சொல்லிட்டு நீ போன்வர். எனக்கு எவ்வளோ தூரம் நினைவு மாற்றம் இருக்குது என்பதே அவர் வந்து பரிசோதனை செய்வார். அது ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு. உடனே சட்டுன்னு நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் புறத்தின்கண் ஈரவு தோன்றா கெடும் என்று திருக்குறள் இருக்கு. நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் உன்னுடைய குணத்தில் வந்து நார்னாக அன்பு. நீ திருக்குறத்தலங்கன்னு ஒரு விருது நான் கொடுத்துட்டேன் உனக்கு, அதை நீ மெய்ப்பிக்க வேண்டாமா அப்படிம்பார். மெய்ப்பித்து வந்து சரி சார்னு சொல்லிட்டு உடனே சொல்லிவிடுவேன். அதை திருக்குறளுக்கு நான் ஒரு வரி உரையை எழுதும்போது அவர் பரிமேல உரையை எடுத்து சென்றுவார்.
அது இன்னமும் எதையும் செய்யக்கூடாது. இந்த உரை எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ செய் இப்போ நீ எழுதும் பண்ணா எழுதிட்டு அவர்கிட்ட பழி சொல்லணும். அதை வச்சு நல்லா ஆராய்ச்சி பண்ணி என்ன செஞ்சு கரெக்டாக இருக்குது, 20 எழுத்துக்கூட இருக்குது, சரியாக அமைஞ்சு போச்சு. இப்போ சங்க காலம் அப்படின்னும் போது நம்ம வந்து 8 தொகையும் 10 பாட்டையும் தான் சொல்கிறோம். இதில் வந்து உங்களுக்கு எந்த பாடல்கள் வந்து ரொம்ப பிடித்தமான பாடல்? புறநானூறு நான் மிகவும் விரும்பி படித்த நூல். என்ன புறத்தை பற்றிய பாடல்கள் எல்லாமே போர் என்று சொல்லுமே தவிர வாழ்க்கையிலே மனிதன் இந்த பண்புகளோடு ஒழுகினார் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மிக அழகாக எடுத்துக்காட்டுகின்ற ஒரு சிறந்த நூல் எது என்றால் புறநானூறு. அதில் மனிதனுக்கு வேண்டிய வாழ்க்கை முறைகள் எல்லாம் மிக அழகாக விரித்து சொல்லப்பட்டிருக்கும். இது 8 தொகை நூலும் 1. சரிங்க, நீங்கள் ஒரு பல்வேறு அமைப்புகளில் வந்து உறுப்பினராக இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் அலுவலகத்தில் பணியாற்றும் போதே உலக திருக்குறள் மையத்தின் அடிப்படை உறுப்பினராக ஆயுள்கால உறுப்பினராக சேர்ந்தேன். திருக்குறள் ஆய்வு செல்வர், திருக்குறள் வரலாற்று ஆய்வு மாமணி, திருக்குறள் இசைப்பா செல்வர், திருக்குறள் படைப்பு செல்வர், இதுபோல பல விருதுகளை மையத்தின் மூலமாக பெற்றேன். பிற விருதுகள் என்று சொல்லும்போது உலக வரலாற்று ஆய்வு மாநாட்டினை பங்கு கொண்டு தமிழர் பண்பாடு அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் வழங்கிய ஆய்வறைக்கு தமிழ்ச்சுடர் என்ற விருதை பெற்றேன். திருவையாறு அவைக்கோட்டம் 2009 இலக்கிய பணிகளுக்காக மங்கையர் மாமணி என்ற விருது வழங்கி சிறப்பித்தது. பிறகு 2011 திருக்குற்றாலத்திலே ஆய்வு மாநாட்டின் வள்ளலாரியின் பண்பாட்டு கொடைகள் என்ற ஆய்வு கட்டுரைக்கு செந்தமிழ் திலகம் என்ற விருதை வழங்கி சிறப்பித்தது. 2013 காஞ்சிபுரத்தில் நடந்த அனைத்துலக 11வது ஆய்வு மாநாட்டின் தெய்வ தமிழ்ச்சுடர் விருது வழங்கப்பட்டது. கலாபீடத்தின் ஆதரவில் நவம்பர் 2014 மேனாள் துணைவேந்தர் முனைவர் அவ்வை நடராஜன் அவர்களால் திருக்குறள் திலகம் என்ற விருது எனக்கு கிடைத்தது. புரோபஸ் கிளப் ஆஃப் சென்னை என்ற உயரிய சங்கம் பொங்கல் விழாவை முன்னிட்டு புரோபஸ் திருக்குறள் விருது 2016 வழங்கி சிறப்பித்தது. பாரதி விஷன் கவிமாமணி விருது வழங்கியது. பிப்ரவரி 2017 ஸ்ரீராம் கலை இலக்கிய கழகம் பாரதி கலைமணி விருது வழங்கி சிறப்பித்தது. புதகி மின்னல் இதழ் திருக்குறள் சான்றோர் என்ற விருதை வழங்கி சிறப்பித்தது. பாரதியின் அறப்புரட்சி என்ற என்னுடைய கட்டுரைக்கு டிசம்பர் 2018 பரிசு வழங்கி சிறப்பித்தது. பைந்தமிழ் இலக்கிய மன்றம் ஜனவரி திங்கள் 2019 திருக்குறள் சீர் பரவுவார் என்ற விருதை வழங்கி சிறப்பித்தது. ஜூலை நூலக வாசகர் வட்டம் வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதை ஜனவரி 2019 வழங்கி சிறப்பித்தது. 2022 மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவு களஞ்சியம் என்ற விருதை வழங்கி சிறப்பித்தது. நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க, பாரதி விருது, பைந்தமிழ் இலக்கிய மன்றம் நடத்திய திருக்குறள் சீர் பரவுவார் விருது, அப்புறம் வந்து வாழ்நாள் சாதனையாளர் கவி மாமணி விருது, இப்படி பல விருதுகளை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய இந்த விருதுகளும் இந்த பரிசுகளும் உங்களுக்கு வந்து எழுத்தாற்றலை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் எழுதிய நூல்களை பற்றி சொல்லுங்கள். எழுத்தாற்றல் என்ற நினைப்பிலேயே நான் சொல்லும்போது நான் எழுதுவதற்கு ஒரு உந்துகோலாக இருந்தவர் மேனாள் துணைவேந்தர் அவ்வை நடராஜன் அவர்கள். அவர் என்னுடைய புலமையை எல்லாம் உள்ளிருந்து அதை தோண்டி தோண்டி வெளியே கொண்டு வந்த ஒரு பெரிய பெருமைக்குரியவர். என் தாயாரை இழந்த நிலையிலே நான் வெறுத்து எழுதுவதை விட்ட நிலையிலே அவ்வை நடராஜன் அவர்கள் என்னை அழைத்து அவருடைய நூல்களுக்கெல்லாம் என்னை அடிந்துரை எழுத சொல்வார். அப்பொழுது நான் சொல்லுகின்ற இந்த தொல்காப்பிய சித்திரங்கள் மற்றும் இந்த சிலப்பதிகாரம் கலித்தொகை போன்ற பல நூல்களை எல்லாம் நான் கடகடவென்று சொல்லுவேன். சொல்லுவதை கேட்ட அவர் நீ நூல்களை நீயே நூல்களை படைக்கலாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டுரை எழுதிவார் சொல்வார். அவர் இந்த கட்டுரைகளாம் தொகுத்து பல நூல்களாக நான் எழுத தொடங்கினேன். அவற்றிலே முதல் நூல் நான் ஆய்வேட்டிற்காக எழுதிய நூல் திருவள்ளுவர் புலப்படுத்தும் மகளிர் நிலை
என்ற நூல். இரண்டாவது பேராசிரியர் வித்வான் ஹெச் வேங்கடராமன் வாழ்வும் தமிழ் தொண்டும் என்ற நூல் திருவியாறு அரசர் கந்தூரியிலேயே வெளியிடப்பட்டது. மூன்று திருக்குறள் அலைகள் என்ற ஆய்வுக் கட்டுரை நூல் சிறந்த பரிசு பெற்றது. நங்கநூல் பேரவையால் இது முதல் பரிசு பெற்றது. அடுத்து ஒரு வரியில் வள்ளுவம் என்ற நூல், ஒரு வரியினை 20 எழுத்துக்களுக்கு மேற்படாமல் இலக்கண வரையறையெல்லாம் மாறாமல் எழுதப்பட்ட ஒரு சிறந்த நூல். 20,000 பிரதிகளுக்கு மேல் இலங்கையிலேயும் மலேசியாவிலும் இது விற்பனையாகி உள்ளது என்பது ஒரு சிறந்த செய்தி. கிட்டத்தட்ட எத்தனை புத்தகங்கள் நீங்கள் எழுதியிருக்கீங்க? ஏறக்குறைய 9-10 நூல்கள். இப்போ இந்த 10 நூல்களில் குறிப்பிடத்தக்க நூல் அப்படின் மாதிரி எதை சொல்ல விரும்புகிறீங்க? தமிழ் இலக்கியம் ஒரு சோலை பார்வை என்பது, அதாவது ஒரு சோலையில் ஒரு கழுகு பார்வை. சோலையில் இருந்தால் பல மலர்களை எல்லாம் பார்க்கும், பல செடிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஏற்படும் மேலே இருந்து பார்க்கும்போது. அது இப்போ வந்து நான் இருந்து வெளியிருந்து பார்க்கும்போது தமிழ் இலக்கியத்தில் எத்தனையோ இலக்கண நூல்கள், இலக்கிய நூல்கள், பதினெண்கீழ்கணக்கு நூல்கள், மேற்கணக்கு நூல்கள், பெருங்காப்பியங்கள், சிறுகாப்பியங்கள் என்று எவ்வளவோ நூல்கள் இருக்கின்றன இல்லையா. எல்லா நூல்களிலிருந்தும் ஒவ்வொரு சிறப்பான கட்டுரை. சிலப்பதிகாரம் என்று எடுத்துக்கொண்டார் குன்றா குன்னகை கோவலன். கோவலன் கூட நல்லவனா என்று நமக்கு தோன்றும், நல்லவன் என்ற அந்த வழியிலே சென்று அதற்கு ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன். அதே இராமாயணத்தில் சிறப்பான கட்டுரை, உடன் பிறந்தாருடைய பெருமை, உடன்பிறப்பினுடைய அருமை இப்படி என்பதை பற்றி கட்டுரை. இவர் ஒவ்வொரு நூலிலிருந்தும் ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதற்கெல்லாம் கட்டுரைகளை அமைத்து இந்த நூல் மிக சிறப்பான நூல் என்று தே ஞானசுந்தரம் அவர்கள் இதற்கு தமிழ் இலக்கியம் சோலைப்பறை என்ற பெயரை அவர்தான் சூட்டினார். அது அந்த பெருமை அவருக்கு உண்டு. அதேபோல் திருக்குறள் அலைகள் என்ற பெயரை அவ்வே நடராசன் அவர்கள் அதற்கு நூலுக்கு பெயர் சூட்டினார். நூலுக்கு பெயர் சூட்டுவது மிக முக்கியமான ஒரு செயல். அந்த பெயரை வைத்துக் கொண்டுதான் நூலினுடைய ஒரு அருமையை உணரலாம். அந்த அளவிலே இரண்டு நூல்களும் பாராட்டப்பட்டது. அதற்கு பிறகு சமுதாய சிந்தனைகள் என்ற தலைப்பிலே ஒரு நூல் டிசம்பர் திங்கள் 2021 வெளியிடப்பட்டது. இது பரலாறும் பாராட்டப்பட்ட மிகச் சிறப்பான ஒன்று என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் சாதித்த சாதனைகள் அப்படின் போது நிறைய சாதிச்சிருக்கீங்க, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, இத்தனை நீங்கள் செய்திருக்கீங்க இல்லையா. உங்களுடைய இலக்கிய பணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த உலக திருக்குறள் பெண்ணியல் மாநாடு 1997 பாரதியாருடைய இல்லத்திலே நடந்தது. பெண்ணியல் மாநாடு நடத்தி பலரிடமிருந்து பெண்களுடைய மேன்மையை குறித்து திருவள்ளுவர் எவ்வாறு கருதியுள்ளார் என்பதை பற்றி எல்லாம் திரட்டி மேன்மேலும் பல விளம்பரங்களை எல்லாம் தொகுத்து ஒரு மலர் ஒன்று படைத்தோம். சென்னை கிருஷ்ணகன சபாவில் திருக்குறள் இருக்க குறை ஒன்றுமில்லை என்ற தலைப்பிலே தொடர் சொற்பொழிவுகள் ஆற்றினேன். பேராசிரியர் ஹெச் வெங்கட்ராமன் அவர்களுக்கு நடைபெற்ற 100 விழாவில் வேங்கட அரவாண விருது என்ற விருதை அவரிடம் பயின்ற 3 தமிழ் அறிஞர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் மேலாண் துணைவேந்தர் முனைவர் அவ்வை நடராசன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதை என் தந்தையார் நினைவாக வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அந்த காலத்தில் எல்லா புலவர்களுமே வெண்பாக்கள் எழுதுவதுதான் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருந்தாங்க. இப்போ நீங்களும் வந்து நிறைய வெண்பாக்கள்லாம் எழுதியிருக்கீங்க, அந்த வெண்பாக்கள்லேருந்து 1-2 சொல்லுங்களேன். நான் எழுதிய வெண்பாக்கள் என்று சொன்னான், எண்ணுகின்றார் உலகத்து இனிப்பவளே, உண்டனையே நண்ணுகின்றாரை நயப்பவளே, வண்டமிழே உன் புகழ் பாடுதலும் உன் நடி போற்றுதலும் என் கடன் அன்றோ எம்பு. குன்றா புகழை குவிக்கும் குரல் நூல் போல் ஒன்றேனும் உண்டோ உலகத்தின் என்றென்றும் கண்ணல் நிகர் தமிழில் பாப்புனிய வல்லோரை இன்னே போற்றுதல் நன்று. குரல் எவ்வாறு அமைந்திருக்கின்றதோ அதே போன்று 7 சீர்களால் வெண்பாக்கள் எழுதியுள்ளேன். இந்த வெண்பாக்கள் 200 வெண்பாக்கள் இருக்கும். பெண்ணின் பெருமையை பேசும் தலைப்பினை கண்டேன் மகிழ்ந்தேன் கழித்து என்று தொடங்கப்பட்டது. 1, நிலவாய் முகமலர்ந்து நித்தம் உழைத்து வலம் வரும் பெண்மையை வாழ்த்து. 2, பெண்ணாற்றல் நாட்டில் பெருகி வர வேண்டிடின் கண்ணோட்டம் கொள்வோம் கனிந்து, மனையறம் காக்கும் மகிழ் உருவம் மங்கை வினையறம் யாவிலும் வென்று,
மனையான் கருத்தை தொடர்ந்து மதிப்பான் எனைத்தானும் துன்புறுதல் இல். மகளிரை போற்றும் மனையில் மகிழ்விருக்கும் அன்போடு இருக்கும் அருள். ஆணுக்கு பெண் அடிமை இல்லை, இருவர் கருத்தும் ஒருமித்தல் நன்று. மணந்தாரை என்று மனத்தாலும் மாற்றாரை எண்ணா பெருமைகள் பெண். தேனின்பும் பாயும் தகையணங்கின் பெருமைதான் ஊருருக வைக்கும் உயர்ந்து. மறைக்க முடியுமோ மங்கை பெருமை, குறைக்க முடியுமோ கூறு. இந்த மாதிரி நிறைய வெண்பாக்கள்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பு மிக்கதாக கேட்பதற்கே ரொம்ப இனிமையாக இருக்கிறது நீங்கள் எழுதியிருக்க வெண்பாக்கள் எல்லாம். உங்களுடைய பொதுப்பணி அப்படின்னும் போது எதை சொல்ல விரும்புகிறீங்க? என்னுடைய பொதுப்பணி என்று சொல்லும்போது 1986 சென்னை நாயர் சாலையில் என் கனவு நினைவாக ஒரு பேருந்து நிழற்குடை அமைக்கப்பட்டது. அடுத்து ஐசோஸ் பேருந்து தடத்தில் என் கனவு நினைவாகவும் என் தந்தையார் நினைவாகவும் ஒரு குரல் ஒன்று பொறிக்கப்பட்டு வெய்யத்துள் வாழ்வாங் வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குரலையும் எழுதி ஒரு நிழற்குடை பொறிக்கப்பட்டது. அதே போல் முதியோர் இல்லத்திற்கு ஆண்டுக்கு 2-3 முறை சென்று அங்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்துவிட்டு வருவது வழக்கம். நல்லுள்ளம் கொண்டு பேரன்புடன் முதியோர் இல்லங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் வந்து உதவி செய்துட்டு வரீங்க. இப்போது இது இல்லாமல் உங்களுக்கு எந்த துறையில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கிறது? நான் பிறந்த ஊர் திருவையாறு. சங்கீதம் காவிரி நதியோடு கலந்த திருநகரம். மேலும் அப்பர், சம்பந்த, சுந்தரர், மாணிக்கவாசகர் என்ற நால்வராலும் பாடல் பெற்ற தலம் திருவையாறு. அந்த பாடல் பெற்ற தலமாக இருப்பதால் தேவாரம் பாடல்களெல்லாம் சிறப்பாக பாடக்கூடிய ஒரு திறமை ஓரளவு உண்டு. அதோடு கர்நாடக இசை முறையாக கற்றவன். அதேபோல் திருவையாறு இசைக்கல்லூரி ஒன்று இருந்தது. இந்த இசைக்கல்லூரியிலே மாலை வேளைகளிலே சென்று அங்கு வீணை பயின்வேன். வீணை பயின்ற காரணத்தினால் வீணை வாசிப்பதிலும் ஓரளவு எனக்கு தேர்ச்சி பெற்று இப்பொழுது பல மாணவிகள் என்னிடத்தில் வீணை பயின்று வருகின்றார்கள். நிறைய பாடல்களை வந்து பாடுவீங்கன்னு சொன்னாங்க, அதில் பிடித்த ஒரு பாடலை கொஞ்சம் பாடி காட்டுங்களேன். சொற்றுளை வேதியம் சோதிவானவன், சொற்றுளை வேதியம் சோதிவானவன், பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தோழ. சொற்றுணை வேதியம் சோதிவானவன், பொற்றுணை தேர்ந்தடி பொருந்த கை தோழ. கற்றுணை பூட்டியோ கடலில் பாய்ச்சினோ, கற்றுணை பூட்டியோர் கடலே பாய்ச்சினோம், நற்றுணையாவது நமச்சிவாயவே, நற்றுணையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே. ரொம்ப அழகாக பாடுறீங்க, கேட்பதற்கே ரொம்ப இனிமையாக இருக்கிறது. இப்போ வீணை அப்படின்னும் போது வீணையில் எந்த ராகம் உங்களுக்கு பிடித்தமான ராகம்? வீணையில் எந்த ராகமும் வாசித்தாலும் நல்லாயிருக்கும். ராகத்துக்கு ராகம் என்பதே ஒரு பண்ணோடு சேர்ந்து தான் ராகம். பண்ணெண்ணம் பாடற்கு ஏவென்றேன், கண்ணெண்ணம் கண்ணோட்டம் இல்லாதேக்கணும் என்று வள்ளுவர் சொல்லவில்லையா? அதனால் பாடத்தோடு பிறந்த மாதிரி இந்த பண்ணு அமைந்த எந்த பாடலுமே வீணை நன்றாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தோடி ராகம் அந்த கத்தில் கௌசிக பண்ணு என்று சொன்னார்கள் தேவார காத்தில், அந்த பைரவி, அது ஆனந்த பைரவி, தன்யாசி, விலகரி, ரேவதி ராகம் ரொம்ப அழகான ராகம். அது பூசம் பூ அது அதில் தான் இருக்கும். அது போய் எல்லா ராகங்களுமே எனக்கு அவரோட விரும்பிய ராகங்கள் தான்.
தொடக்கம். விதிதா கில சாஸ்திர சுதா ஜனதே மகி தோபனிஷதிதார்த்தனிதே ஹிருதயே கலையே விமலம் சரணம் பவ சங்கர தேசிக மே சரணம் கருணா வருணாலய பாலய மாபவ சாகர துக்க விதூனகிருதம் ரச்சயா கிந்த தர்ஷன தத்வவிதம் பவ சங்கர தேசிக மே சரணம் பவதா ஜனதா சுகிதா பவிதா நிஜபோத விசாரண சாருமதே கலையேஸ்வர ஜீவ விவேகவிதம் பவ சங்கர தேசிக மே சரணம் பவ ஏவ பவானி பவ ஏவ பவானிதி மே நிதராம் சம ஜாயத சேதசி கௌதுகிதா மம பாரய மோக மகாஜலதேம்பவ சங்கர தேசிக மே சரணம். ரொம்ப அழகாக பாடுறீங்க, கேட்பதற்கே ரொம்ப இனிமையாக இருக்கிறது. இதுவரைக்கும் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தினால் நீங்கள் கிட்டத்தட்ட 10 புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. அதற்காக நிறைய விருதுகளும் பரிசுகளும் பெற்றிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடக சங்கீதத்திலும் வீணை வாசிப்பதிலும் வல்லுநராக இருக்கீங்க. உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து முதியோர்களுக்காகவும் முதியோர்களுடைய நலனுக்காகவும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்க. அந்த கட்டுரையும் வந்து ஒரு சிறப்பான ஒரு கட்டுரையாக இருக்குது. உங்களுடைய எழுத்து பணி இன்னும் மேலும் சிறக்கவும் உங்களுடைய இசை பயணம் இன்னமும் இனிதாக அமையவும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இதுவரை கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் எழுத்தாளர் மற்றும் வீணை இசைக்கலைஞர் எஸ் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் வெண்ணிலா குலத்தூங்கன். அமைப்பில் உதவி எம் பாலச்சந்தர். இத்துடன் கனிந்த வாழ்வு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.